ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம இப்போ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இதுவரைக்கும் கிரிக்கெட் வரலாற்றில் முதல் சிறந்த டாப் 10 ஃபீல்டர்களை பற்றி தான் நாம இப்போ பார்க்க போறோம். இந்த அணியின் முன்னாள் கேப்டனான பிரெண்டன் மெக்கலம் வந்திருக்காரு. நியூசிலாந்து அணியோட கேப்டனாக இருந்த இவர் விக்கெட் கீப்பிங் செஞ்சிருக்காரு. அந்த அணிக்கு ஃபீல்டராகவும் இருந்திருக்காரு. பல சாதனைகளை இவர் வந்து செஞ்சிருக்காரு. இவருடைய தலைமையில் நியூசிலாந்து அணி 2015 ஆண்டு உலகக்கோப்பை இறுதிப் போட்டி வரை சென்று தோல்வியை தழுவினாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இவங்க நியூசிலாந்து அணிக்காக சர்வதேச போட்டிகளில் விளையாடி கீப்பர் மற்றும் ஒரு ஃபீல்டராக இருந்து இதுவரைக்கும் 457 டிஸ்மிசல் வந்து செஞ்சிருக்காங்க. அதாவது 457 பேர் ஆட்டம் இழப்பதற்கு காரணமா இருந்திருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. 9வது இடத்துல இருக்கக்கூடிய வீரர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவை சேர்ந்த கிளென் மேக்ஸ்வெல். இவரும் பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவோட மிடில் ஆர்டர்ல கலந்து இருக்கக்கூடிய ஒரு அதிரடியான பேட்ஸ்மேன். இவர் பாத்தீங்கன்னா ஒரு ஆல்ரவுண்டரும் கூட, அதே போல ஃபீல்டிங்கும் மிகவும் அற்புதமா செய்வாங்க இவங்க. ஆஸ்திரேலியா அணிக்காக இவங்க பல முறை பாத்தீங்கன்னா இக்கட்டான சமயத்தில் ரன் அவுட் செஞ்சும் கேட்சுகளை பிடித்தும் அபாரமா ஆட்டத்தோட போக்கையே மாத்திருக்காங்க. இவங்க இந்த பட்டியல 9வது இடத்துல இருக்காங்க. 8வது இடத்துல இருக்கக்கூடிய வீரர் யாருன்னு பாத்தீங்கன்னா இந்திய அணியின் தற்போதைய கேப்டனான விராட் கோலி. இவர் எந்த அளவுக்கு மிகவும் அக்ரஸிவா பேட்டிங் செய்யறாங்களோ அதே போல களத்துல ஃபீல்டிங்கும் மிகவும் துருதுருவன இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். பல சமயங்கள்ல இந்திய அணிக்காக இவங்க அபாரமா கேட்சுகளை பிடித்து ஆட்டத்தோட போக்கையை மாத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாது ரன் அவுட் வாய்ப்பும் இவங்க தவற விடுவதே கிடையாது. இவங்க பாத்தீங்கன்னா தற்போது இந்த பட்டியல 8வது இடத்தை பிடிச்சிருக்காங்க. 7வது இடத்துல இருக்கக்கூடிய வீரர் யாருன்னு பாத்தீங்கன்னா வெஸ்ட் இண்டீஸ் அணியோட அதிரடி ஆல்ரவுண்டரான கீரன் புல்லார்ட். இவர் பாத்தீங்கன்னா வெஸ்ட் இண்டீஸ் அணியோட வரலாற்றில் ஒரு மிக சிறந்த முக்கியமான வீரர். அதே போல ஐபிஎல் போட்டிகளிலும் இவர் பாத்தீங்கன்னா பல சிறப்பான ஆட்டங்களை மும்பை இந்தியன்ஸ் அணிக்காக விளையாடி கொடுத்திருக்காங்க. தற்போது கிரண் புலட் அவர்கள் இந்த பட்டியலில் 7வது இடத்துல இருக்காங்க. 6வது இடத்துல இருக்கக்கூடிய வீரர் யாருன்னு பாத்தீங்கன்னா இந்திய கிரிக்கெட் அணியின் ஆல்ரவுண்டரான சுரேஷ் ரெய்னா. இவரும் பாத்தீங்கன்னா இந்திய அணிக்காக பல சூப்பரான கேட்சுகள் மற்றும் ஃபீல்டிங் வந்து செஞ்சிருக்காங்க. இவங்க பாத்தீங்கன்னா அனைத்து விதமான ஃபார்மட்டையும் சேர்த்து இதுவரைக்கும் 150 கேட்சுக்கும் அதிகமாக வந்து பிடிச்சிருக்காங்க. அதே போல உலகின் தலைசிறந்த ஃபீல்டராக விளங்கக்கூடிய தென்னாப்பிரிக்கா அணியின் முன்னாள் ஃபீல்டரான ஜாண்டி ரோட்ஸ் அவர்கள் சுரேஷ் ரெய்னா அவர்களை ஆல் டைம் சிறந்த ஃபீல்டர்களில் 5 பேரில் ஒருவராக செலக்ட் பண்ணாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்ததா 5வது இடத்துல இருக்கக்கூடிய வீரர் யாருன்னு பாத்தீங்கன்னா ரவீந்திர ஜடேஜா. இந்தியா மற்றும் சிஎஸ்கே அணியின் முக்கியமான வீரரான ரவீந்திர ஜடேஜா அவர்கள் பாத்தீங்கன்னா சமீப காலமாக அவருடைய ஆட்டம் மிகவும் அற்புதமா இருக்கு. அது மட்டும் இல்லாது அவர் பேட்டிங், பவுலிங், ஃபீல்டிங் அப்படின்னு அனைத்து துறைகளிலுமே சிறப்பாக பணியாற்றி ஒரு கம்ப்ளீட் ஆல்ரவுண்டரா வந்து விளங்குறாரு. இவர் பாத்தீங்கன்னா இதுவரைக்கும் அனைத்து விதமான ஃபார்மட்களையும் சேர்த்து 100க்கும் அதிகமான கேட்சுகளை வந்து பிடிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாத ரன் அவுட்களிலும் பல முறை இந்திய அணிக்கு மற்றும் சிஎஸ்கே அணிக்கு பல திருப்பு முனைகளை வந்து ஏற்படுத்தியிருக்காரு. 4வது இடத்துல இருக்கக்கூடிய வீரர் யாருன்னு பாத்தீங்கன்னா இங்கிலாந்து கிரிக்கெட் அணியின் முன்னாள் வீரரான பால் காலிங்வுட். இவருடைய தலைமையில இங்கிலாந்து அணி 20 போட்டி உலகக்கோப்பையை வென்றிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இவர் ஒரு தலைசிறந்த ஃபீல்டரும் கூட. பல அற்புதமான ரன் அவுட்கள் மற்றும் கேட்சுகளை இவங்க வந்து இங்கிலாந்து அணிக்காக செஞ்சு கொடுத்திருக்காங்க. இவங்களுடைய இது போன்ற அற்புதமான ஃபீல்டிங் மூலமா இங்கிலாந்து அணி பல போட்டிகளில் வெற்றியும் பெற்றிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இந்த பட்டியலில் 3வது இடத்துல இருக்கக்கூடிய வீரர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஆண்ட்ரூ சைமன்ஸ். ஆஸ்திரேலிய கிரிக்கெட் அணியின் முன்னாள் ஆல்ரவுண்டரான இவர் பாத்தீங்கன்னா ஒரு தலைசிறந்த ஃபீல்டரும் கூட. எந்த அளவுக்கு ஆஸ்திரேலிய அணிக்கு பேட்டிங் மற்றும் பவுலிங் இரண்டிலுமே சிறப்பாக செயல்பட்டாங்களோ ஃபீல்டிங்லையும் மிகவும் அபாரமாக செயல்படக்கூடிய ஒரு வீரர் தான் ஆண்ட்ரூ சைமன்ஸ். இவர் வந்து பாத்தீங்கன்னா இந்த பட்டியல 3வது இடத்துல இருக்காரு. 2வது இடத்துல இருக்கக்கூடிய வீரர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா தென்னாப்பிரிக்கா அணியின் முன்னாள் கேப்டனாக இருந்த ஏபி டி வில்லியர்ஸ். இவர் தான் வந்து தலைசிறந்த ஃபீல்டர்களின் பட்டியலில் 2வது இடத்தை பிடிச்சிருக்காரு. ஐபிஎல்ல இவங்க சன்ரைசர் ஹைதராபாத் அணிக்காக எதிராக பிடிச்ச ஒரு கேட்ச் பாத்தீங்கன்னா சூப்பர் மேன் கேட்ச் அப்படின்னு மிகவும் பிரபலமாகவும் பேசப்படுகிறது. அதே போல ரன் அவுட் அப்படின்னு அனைத்து விதமான துறைகளிலுமே இவங்க வந்து சிறந்த ஒரு கம்ப்ளீட் ஃபீல்டரா வந்து விளங்கியிருக்காங்க. இவங்க பாத்தீங்கன்னா கீப்பிங் மற்றும் ஃபீல்டிங் அப்படின்னு சேர்த்து 350க்கும் அதிகமான டிஸ்மிஸ்களை இவங்க வந்து சர்வதேச போட்டிகளை செஞ்சிருக்காங்க. முதல் இடத்துல பாத்தீங்கன்னா அனைவருக்குமே தெரிஞ்சிருக்கும் தென்னாப்பிரிக்கா அணியின் முன்னாள் வீரரான ஜாண்டி ரோட்ஸ். இவர் தான் வந்து இருக்காரு. கிரிக்கெட் உலகில் எந்த ஒரு ஃபீல்டராக இருந்தாலும் அவங்க தலைசிறந்த ஃபீல்டரா அப்படின்னு இவங்களோட தான் ஒப்பிட்டு பார்ப்பாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அது மட்டும் இல்லாது ஒரு வித்தியாசமான சாதனையும் இவங்க வந்து பண்ணியிருக்காங்க. அதாவது ஆடும் 11 பேர் கொண்ட வீரர்கள் இடம் பிடிக்காமல் இருந்து சப்ஸ்டிட்யூட் வீரரா உள்ள வந்து ஆட்ட நாயகன் விருதை பெற்ற ஒரே வீரர் அப்படிங்கிறது இவங்க தான். அதிக கேட்சுகளை ஒரே போட்டியில் பிடித்த வீரரும் இவங்க தான். ஃபீல்டிங்காகவே இவங்களுக்கு ஆட்ட நாயகன் விருது வழங்கப்பட்டது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. 1992 ஆண்டு உலகக்கோப்பை போட்டியில இம்சவாங் உள்ளகவுடைய ரன் அவுட்டை இவங்க அபாரமா பறந்து செஞ்சது இதுவரைக்கும் அனைவராலுமே ஆச்சரியமா மற்றும் அதிசயமா பார்க்கப்படுது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இவங்களும் இல்லாம ஒரு சில தலைசிறந்த ஃபீல்டர்களும் இருக்காங்க. அவங்க யாரும் இவங்களுக்கு அடுத்தபடியா பார்த்தீங்கன்னா கிப்ஸ், ரிக்கி பாண்டிங், ஸ்டீவ் ஸ்மித் அப்படின்னு அவங்களுடைய பட்டியல் நீண்டு கொண்டே போகுது. இருந்தாலும் இவங்க தான் வந்து முதல் 10 இடத்தை பிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.